அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 27/3/2023 சஷ்டி திதி மாலை 5:28 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் 3:27 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். அமிர்தயோகம் பிற்பகல் 3:27 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், மேஷத்தில் சுக்கிரனும் ராகுவும், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, சொத்து பத்திரம் பதிய, தங்க நகைகள், வாகனம் மற்றும் மாடு வாங்க, மாங்கல்யம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, அன்னம் ஊட்ட, பதவி ஏற்க, வீடு கட்டத் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருப்பவன் மனிதன், ஆனால் தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவன் மாமனிதன், மாமேதை ஆகிறான். ஆமாங்க, அதனால தாங்க தன்னுடைய அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் அனுபவத்தாலும் கல்வியாலும் மற்ற சில கலைகளாலும் எல்லா வாய்ப்புகளும் தான் இருக்கும் இடத்தை தேடி வரும் அளவிற்கு எப்போதும் திறமைசாலிகளாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நான் ஒன்றும் கேட்டுக்கவே இல்லைங்க, அவங்க தாங்க வீட்டுக்கே வந்து நீங்கள் தாங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் தாங்க இந்த பதவியில் இருக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் தாங்க இந்த நிறுவனத்தை வழிநடத்தணும்னு சொன்னாங்க, எல்லாம் நம்மளை தேடி வந்தது தாங்க அப்படின்னு பல நேரங்களில் உங்களுடைய திறமையால் எப்போதும் ஜொலித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் வரும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு வச்சிருந்த நண்பர்களையும் சந்திச்சு இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் முயற்சி செய்யலாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் தொகை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தவிச்சுட்டு இருந்தவங்க மீதி பணம் கொடுத்து சொத்து பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பற்றுவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவே பேசுவாங்கங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பாருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் இருந்து அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று காட்டுவதற்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உலகம் நீ போராடியதை பார்க்கவில்லை, ஆனால் உன்னுடைய வெற்றியை மட்டுமே அது பார்க்கிறது. ஆமாங்க, புதுமாகவே வந்து ஒரு வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ போராட்டங்களெல்லாம் இருந்திருக்கும், எத்தனையோ அவமானங்கள்லாம் இருந்திருக்கும், எத்தனையோ இழப்புகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லைங்க. ஆனால் ஜெயித்த பிறகு எல்லாரும் ஓடி வந்து கை கொடுக்குறாங்க, கை குலுக்குறாங்க, கை தட்டுறாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எத்தனை பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் அது எந்த விதமாக நமக்கு அந்த வெற்றி வந்தது, அதற்காக நாம் எதையெல்லாம் இழந்தோம் அப்படிங்கிற அந்த அனுபவ பாடத்தை எப்பயுமே மறக்காமல், வெற்றினா குதிக்காமல் அமைதியாக வெற்றியை கொண்டாடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:27 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:28 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களும் அதிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை பொதுவாகவே கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் செரிமான கோளாறுலாம் வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும், எதெடுத்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதங்கள்லாம் ஆரம்பிக்கும், அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி போய் வீட்டுக்குள்ளாரையே நீங்கள் சுய கௌரவம் தன்மானம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரி வராதுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனும் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருவார், உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், போட்டிகளையும் தாண்டி மதியத்துக்கு பிறகு ஓரளவு ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து யாராவது ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது உங்களை பற்றி வதந்திகளை பரப்பி விடுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சின்ன சின்ன அலைச்சல்களுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சிங்கிறது என்னங்க, 1008 காரணங்கள் அழுவதற்காக இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு சிரிப்பது தான் மகிழ்ச்சியாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடிமனசுக்குள்ளார எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சாதிப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைப்பால் வெற்றி பெற்று காட்டக்கூடிய இவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. தன்னுடைய மனசுக்குள்ளார எத்தனை சந்தோஷம் இருக்குது, எத்தனை கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் எப்பவுமே காட்டிக்காமல் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி தனாதிபதி சந்திரன் 12 இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அதனால் கம்பீரமாக பேசி சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. புகழ்பெற்றவர்களின் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே போல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு சுப காரியங்களையும் முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் சென்று பிரார்த்தனைகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஒரு சிலர் புது ஏஜென்சி எடுக்கிறதோ அல்லது புது கடை திறக்கிறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்க்கறது, அல்லது புது பங்குதாரர்களை வேலைக்கு சேர்க்கறது, அதாவது தொழிலுக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி அதிகமாகவும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு சின்ன சின்ன பாராட்டு, சின்ன சின்ன அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாள்
நாளாக வீட்டில் சொல்லிகிட்டுருக்காங்க. அந்த பழைய செயினை கொடுத்துட்டு புது டிசைனில் லேட்டஸ்ட் டிசைனில் அந்த சீரியலில் வர்றவங்க போட்டிருக்கிற மாதிரியே ஒரு செயின் எடுக்கணும்னு. சரி, இன்றைக்கி போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது நகை நட்டு இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அருமையாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நிற்பது அழகல்ல. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எது தேவையில்லையோ அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நிற்பது தான் அழகாகும். ஆமாங்க, ஒரேடியாக ஒதுங்கி போகிறது, அப்புறம் ஒரேடியாக ஆட்டம் போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க. எப்போவுமே சீராக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. நமக்கு எது சரியாக வரும், நமக்கு எதெல்லாம் சரியாக வராது, யாரெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வருவாங்க, யாரெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க, இதெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு கணித்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைய தினத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு உண்டு. கல்யாண விஷயங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விவகாரங்கள், ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள், அதில் ஒரு தீர்ப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தின் மீது மீதி பணம் தந்து அதை பத்திரப்பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த அந்த சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி கலகலப்பான சூழ்நிலை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சுப செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குது. சகோதரிக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி பேசலாம், அதுவும் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது நம்மளை மீறி ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா, அதை இன்றைக்கி நீங்கள் அனுபவித்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் உண்டு. உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி நிற்குங்க. குரு பகவானின் ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களிடம் இருப்பதை குறைவாக மதிப்பிடுவதும் மற்றவர்களிடம் அதிகமாக இருப்பதாக நினைத்து கொள்வதும் மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பவையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருந்தாலோ அதிகமாக சம்பாதிச்சாலோ ஒரு காரு வீடுன்னு வாங்கிட்டாலோ அதை பார்த்து நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்செல்லாம் வருத்தப்படவும் மாட்டீங்க. இறைவன் நமக்கு கொடுத்துட்டுருக்காரு, மேலும் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டகச்சனை ஓடிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. யோகாதிபதி
தம்பியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரபரப்பாக இருப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். விஐபிகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இன்றைக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அக்கால் அதே மாதிரி அண்ணன் அவங்க மூலமாக மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடுமன வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகமாக 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர், ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த சில பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த அதிகாரிகளை சந்தித்து சில உதவிகள் கேட்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல புகழ் கௌரவம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, விருப்பமில்லாதவர்களை பற்றி அதிகம் யோசித்து கொண்டிருப்பதை விட விருப்பம் உள்ளவர்களை அதிகம் நேசிப்பதே அருமையான அமைப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை கண்டுக்கலன்னா நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவீங்க. அதே நேரத்தில் உண்மையாலுமே உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கிறவங்களை பார்த்து ஓடிப்போய் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே காசு பணத்தை விட அந்த அன்பு பாசம் நட்பு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. அப்படிப்பட்ட மனிதாபிமானிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது உங்கள் மனசுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு பட்டியல் போட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய இடத்த கொடுத்துட்டு வீட்டை கொடுத்துட்டு புதுசு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. முன்னாடி கிடைக்காதா வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் ஏங்கின்னு இருந்த சில நல்ல வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. குரு பகவான் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும், உங்களுடைய ஆலோசனைகளையும் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன் வீட்டை தானே பார்க்குறார் தனஸ்தானத்தை. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார். நீங்கள் கேட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே யோக அமைப்புகளும் உங்களுக்கு கூடி வருதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளார எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்தின் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதையும் தள்ளி போகிறதே இல்லைங்க. முன்னாடியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்க, ஆனால் இப்போல்லாம் உடனடியாக அதெல்லாம் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு வேகமாக வேலைகளை செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கனாலே நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சண்டை ஆரம்பிக்கும் போதே சமாதானம் ஆயிடுறது நல்லது. அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல ஆரம்பிக்க அப்படியே வளர்ந்துருச்சிங்க சண்டை அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கடந்த 2 நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகளும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பலிதமாகுங்க. வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க. மாலை நேரத்திலிருந்து அதிகமான லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் என்னதான் நாம் வந்து ஓடி ஓடி உழைச்சாலும் நம்மளை யார் புரிஞ்சுக்கிறா, நமக்காக பறிஞ்சு பேசுகிறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். இன்றைய தினம் சின்னதாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து இதிலையும் போட்டு சிக்கிக்க வேண்டாம். அதே மாதிரி பணம் வாங்கி தரதில் குறுக்க நிற்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரிகளும் இல்லை, உடன் இருப்பவர்களெல்லாம் உறவுகளும் இல்லை. யார் யார் எப்படி அப்படிங்கிறத காலம்தாங்க சரியாக உணர்த்தும். காலம் போக போகத்தான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு தெரிய வருங்க. அதனால தாங்க எதிரின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்கள் பகச்சிக்க மாட்டீங்க. உறவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒட்டி உறவாடவும் நீங்கள் மாட்டீங்க. எல்லோரிட்டமும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்குதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தாங்க இன்னைக்கு இருக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:28 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுப செலவுகள் இருக்கும். திடீர் பயணங்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி திடீர்னு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க இவ்வளோ லாபம் வரும் அவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் வந்து அவங்க பின்னாடி போயிட வேண்டாம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும். நாம் பண்ணுற வேலைக்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்க பேரை தட்டிட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க.
அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனம் செல்லும் வழியில் நீ செல்லாமல் நீ செல்லும் வழியில் உன் மனதை கொண்டு வா, அப்போதுதான் உன்னால் முழுமையாக வெற்றியடைய முடியும். ஆமாங்க, அதனால தான் பெரியவங்க மனம் போன போக்கில் போக வேண்டாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்க வேண்டாம். மனசு அப்படி இப்படியுமா தான் ஓடின்ருக்கோம் அலப்பாஞ்சின்ருக்கோம், ஆனால் அதை வந்து நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்மால் முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அதனால தான் மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்காம அது மனசாட்சிக்கு உட்பட்டதாக வருதா, நடைமுறைக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பல சிக்கல்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துலேருந்தும் இன்றைக்கி கொஞ்சம் விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். எதை எதையோ நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்பொழுது எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே நமக்கு நம்முடைய மனசை வந்து பலப்படுத்துறதுக்கு தான் இறைவன் இந்த மாதிரியான சில சோதனைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் நம்மால் எல்லாவற்றையுமே ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தீவிரமாக முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. அதற்கான சின்ன சின்ன வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஆனாலும் பணம் வர்றதுக்கான வழி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தாங்க. அவரும் அடுத்தது சீக்கிரமாக மாறி உங்களுக்கு யோகத்தை தர இருக்கிறாருங்க. அதே போல் வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் முக்கிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்குள்ளார செய்து முடிச்சிங்கன்னா ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சூழ்நிலை மாறும்பொழுது சிலருடைய வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் மாறி போகிறது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வந்த நிலையை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கவே மாட்டீங்க. கடந்து வந்த அந்த கரடுமுரடான கசப்பான பாதைகள், கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்றைக்குமே உங்கள் அடி மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் பதவி புகழ் வந்தாலும் எதற்கும் நீங்கள் அடிமையாகாமல் இருந்து கொண்டே இருக்கீங்க. இன்றைக்கும் வந்து உங்களுக்கு உதவி செய்த நண்பர்களுடன் சில மணி நேரங்கள் பேசக்கூடியவர்களாக, அவங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட நல்லவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் மூணாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்மால் சீக்கிரம் முன்னுக்கு வர முடிய மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் செலவுகளாக இருக்குதே அப்படின்னு ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஏழரை சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. ரோடை கிராஸ் பண்ணி போகும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக எழுந்திருக்கிறது நல்லதுங்க.
சாப்பிட்டுருக்கும் பொழுது புறையேறது, இருமல் வர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது, லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்கங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப சுமார் தான். மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியத்திற்குள் செய்து முடிப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, பிறரை குறைத்து பேசி உன்னுடைய மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதனால் கூடுவது தலைக்கணமே தவிர மரியாதை இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை மட்டந்தட்டி பேசுகிறத எப்பொழுதுமே நீங்கள் தவிர்த்துருவீங்க. நம்முடைய கதையை நாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு எப்பொழுதும் தன்னுடைய வேலையிலேயே மும்முரமாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாத சில காரியங்களை கூட முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறது, கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏதாவது 1 கிராம் 2 கிராம் காயினாவது நம்ம வாங்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ சின்ன சின்னதாக ஏதாவது கோல்டு வாங்கி வச்சோம்னா கூட அப்புறம் நமக்கு எதுக்காவது உதவும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைய தினம் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரன் வீட்டார் இன்றைக்கி வந்து பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க. வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியம் தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதனை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு ஏமாற்றங்களும் இழப்புகளும் வரச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக உரிமை எடுத்து கொள்ள மாட்டீங்க. அது வேணும் இது வேணும்னு அடிக்கடி போய் கேட்டு தொந்தரவும் செய்ய மாட்டீங்க. எதை சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து என்ன வருது வார்த்தை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு யோகம்தாங்க. உங்கள் மகன் வந்து வேலைக்கு முயற்சி செய்கிறாரா, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்களா, அவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து விஷயங்கள் விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் சூரியன் புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பை ஏதோ போட்டு பாடாபடுத்துதே, என்னன்னு ஒன்றும் தெரியவே மாட்டேங்குதே. நேற்று கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கு
இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் செய்தாலே போதுங்க. ஏதோ ரொம்ப பெருசாக உடம்புக்குள்ளார நோய் இருக்குது அப்படின்னு நீங்களாக நினச்சிக்காதீங்க. அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூர தூக்கி போடுங்க. இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும், எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் தள்ளி போன, தடங்களாகி நின்று போன சில விஷயங்கள் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயரதிகாரிகளும் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு திருமணம் விஷயங்கள், அதாவது திருமண நிகழ்ச்சிகள், அதெல்லாம் முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வியாபார கணக்கு, புது கணக்கு போடுறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பொதுவாக 31 March பிறகு நாள் நல்ல நாளாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நாம் வந்து புது கணக்கு ஆரம்பிப்போங்க. ஆனால் இன்றைய தினம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கு உள்ள திதி, நட்சத்திரம், அதே மாதிரி இன்றைக்கு உள்ள வாரம், அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் புது கணக்கு போட்டிங்கன்னா, நிச்சயமாக புது கணக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. புது கணக்கு அப்படின்னு எழுதுறது அப்படின்னு சொல்லி ஞாபகத்து வர்றது நமக்கு உடனடியாக புது நோட்டு இன்றைக்கி வாங்குறது தான். அதனால் புது நோட்டு இன்றைக்கி நீங்கள் வாங்கிடுங்க. பெரியவங்கள்லாம் அப்போல்லாம் என்ன செய்வாங்க, அந்த மஞ்சளால் எடுத்து அதை வந்து பிள்ளையார் சுழி போடுவாங்க. சிலர் வந்து அந்த பிள்ளையார் சுழியே வேறு மாதிரி போடுவாங்க. சிலர் வந்து லாபம் அப்படின்னு நோட்புக்கில் அந்த புது கணக்கு ஆரம்பிக்கிற அந்த நோட்புக்கில் வந்து முதல் பக்கத்தில் வந்து லாபம் அப்படின்னு எழுதுவாங்க. புது கணக்கு போடுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்பகல் 12:00 to 12:30 வரைக்கும், அதாவது 12:00 to 12:30 வரைக்குமே ரொம்ப அற்புதமான காலகட்டம். இதை வந்து அபிஜித் லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த தோஷங்களும் இல்லாத நேரம் அப்படின்னு சொல்லப்படுற நேரம் இந்த நேரம்தாங்க. அதனால் இன்றைய தினம் நாம் புது கணக்கு போட்டு வியாபாரம் தொடங்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதன் வந்து பொதுவாக கூல வணிகன் அப்படின்னு நாம் புதனை சொல்வோம். அவருடைய லக்னம் அந்த நேரத்தில் இருக்கு, மிதுன லக்னமாக இருக்குது. லக்னத்துக்கு 10th, 11th எல்லாமே வலிமையாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரி லாபஸ்தானம் நல்லா இருக்கிற நேரத்தில் நாம் வந்து கணக்கு தொடங்கினோம்னா அந்த நிறைவாக இருக்கும். அந்த நிதியாண்டு முழுக்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக லாபத்தை நாம் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாங்க. பொதுவாக புது கணக்கு தொடங்குறதுன்னா புது நோட்டு வாங்கி அதுக்கு குங்குமம் சந்தனம்லாம் இடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல்லாப்பெட்டிக்கும் நாம் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு தூப தீப ஆராதனைகள் காமிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே நாம் வந்து அலுவலகத்தில் வியாபாரம் தொடங்கி வியாபாரம் நடத்துகிற இடத்துல வந்து சுவாமி படங்கள்லாம் வச்சு தினந்தோறும் நாம் வழிபட்டுட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி தேங்காய் பூ பழம் இதெல்லாமே வாங்கி நாம் வந்து இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் செய்துட்டு அதனால் அதுக்கு பிறகு வந்து நாம் வியாபாரத்தை தொடங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாகும். அதனால் இன்றைய தினம் நண்பகல் 12:00 to 12:30 நீங்கள் வந்து புது கணக்கு தொடங்கிறதா இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ராசியானவங்க அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லைங்களா, அவங்க கையால் முதல்ல வரவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் வந்து அவங்க பேர் எழுதி வரவு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சென்டிமெண்டலாகவே வந்து அதெல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அதெல்லாம் நினச்சி வணங்கிட்டு இன்றைக்கி நாம் புது வியாபார கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த புது வியாபார கணக்கு தொடங்குகிற நாள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் புது வியாபார கணக்கு தொடங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து
நீங்கள் வந்து சிலருக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக வியாபார கணக்கு நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் முடித்த உடனேயே ஒரு செதறு தேங்காய் அதாவது கடை வாசலில் அடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி அடிச்சுட்டு கூட அப்புறம் நீங்கள் வந்து எழுதலாம். அது மாதிரி இன்றைய தினம் ரொம்ப நாள் நல்ல நாளாக இருக்கிறதுனாலையும் மேல் நோக்கு நாளாக இருக்கிறதுனாலையும் சந்திரனும் பலமாகவும் குருவும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி புது வியாபார கணக்கெல்லாம் தொடங்குங்க. நிச்சயமாக அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அதிக லாபம் எல்லாமே உங்களை வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.